கண்டிப்பாக எதிர்காலத்துல விஜயும் சண்முகம் பாண்டியும் நடிக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக வரும் வருமா வரும் அதுக்கான பிளான் எதாவது போயிருக்கா பிளான் பத்தி நாங்க சொல்ல முடியாது அவர் தம்பி நான் அந்த தாடி எடுக்கணும்னு சொன்னார் தம்பி தாடி எடுக்க முடியாது செகண்ட் ஒரு படம் இப்போ பூஜை போட்டு இப்போ தேனியில் ஷூட்டிங் நடந்தது அந்த இது எடுக்க முடியாது தாடி எடுக்க முடியாது அதனால் தாடி எடுக்க முடியாது வர அடுத்த படம் பார்த்துக்கலாம் சொல்லுவோம் ஸோ அதுமாரி கேப்டனுக்கு தரணும்னு சொல்லிட்டு விஷால் சாரும் லாரன்ஸ் சாரும் விஜய் சாரும் இருக்காங்க வீட்டுக்கு வந்தது காரணம் வந்து முதல்ல வந்து இந்த படத்துக்குரிய அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறதுக்கும் படம் ரிலீஸ் ஆக போது அதுக்கு ஒரு சொல்லணும் பிறகு கட்சி என்ன ஆரம்பிக்க போகிற விவசாயத்தையும் அன்னிக்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ப்ளஸ்ஸிங் வாங்கத்துக்கு தான் வீட்டுக்கு வந்தது ஆமாம் அதே வந்து அன்னியை வந்து சொல்லி பிளஸிங்ஸ் வாங்கிட்டு அதெல்லாம் வாங்கி விஜய் சார் வந்து இருக்கும்போது பார்க்கலாம்னு யாரும் சொல்ல முடியாது ஏற்கனவே வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காரு ஓகே கொடுத்துருக்காரு ஒரு நல்ல விஷயம்னா வருவார் இல்லைன்னா கைபேசியில் வந்து அடிக்கடி அடி பேசிக்கும் அது விஜய் சேர்ந்தால் சாராக இருந்தாலும் சரி சந்திரசேகர் சார் ரொம்ப அடிக்கடி பேசிக்கும் விஜயகாந்த் சார் உங்ககிட்ட விஜய் பத்தி பேசியிருக்காரு பையன் தம்பி நல்லா பண்றான் அப்படின்னு சொல்றேன் இந்த படம் நல்லதான் பண்ணிருக்கான் இந்த படத்துல டான்ஸ் ஆடி இருக்கான் ஃபைட்டு வந்து பண்ணிருக்கேன் அதெல்லாம் சொல்லுவார் பார்த்துட்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இந்த இதுல இது தப்பா இருக்கு இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஓகே கேப்டன் அப்படி கிடையாது கட்சி ஆரம்பிக்கல அவர் ஒரு மன்றத்தையே வந்து ஒரு கட்சியாக தான் நடத்தி வந்தார் நாங்கள்லாம் வந்து அணுகி கேட்டதால கொடி கொடுத்தாரு அது அப்புறமா ரெண்டாயிரத்தி அஞ்சில் எல்லாரும் ஒத்துமட்ட தொண்டருடைய விருப்பத்தின்படியிலாம் கட்சி ஆரம்பித்தார் அவருக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கின்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு அந்த கலர் வச்ச என்ன இந்த பூ வச்ச என்ன இந்த ஏனை வச்சே என்ன யாருக்கும் ஒன்றா உரிமை இருக்குது இப்போது அந்த பகுஜன் சமாஜ் கட்சி வந்து ஏனால் எழுப்பிடாது ஏன ஒன்று அவர் சின்னம் கேட்கல கொடியில் பயன்படுத்து கொடியில் பயன்படுத்தக்கூடாத உரிமை யாருக்கும் கிடையாது ஏன் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ இங்கே வந்து திமுகவுடைய சின்னம் வந்து உதயசி மகாராஷ்டிராவில் ஒரு கட்சி வச்சுருக்காங்க என்ன பண்ண முடியுமோ இவங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் போட்டியிட்டால் தான் அந்த சின்னத்தில் போட்டி இவங்க தமிழ்நாடு வரல தான் போட்டிடுறாங்க புதிய அறிச்சர் வச்சுன்னு இங்கேயா இருக்குது ஸோ அங்கே மகாராஷ்டிராவில் ஒரு கட்சி புதிய சின்ன சின்னம் அதனால் வந்து யாரும் யாரும் போட போடாதுன்ற உரிமை யாருக்கு கிடையாது கண்டிப்பாக இதெல்லாம் சும்மா ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பேச்சு அடிப்படும் அதன் பிறகு எல்லாமே கொஞ்சமாக மறைஞ்சிடும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கேப்டன் அவர்கள் மறைந்து மறைந்தாலும் இன்னைக்கு மக்கள் மனசுல வந்து நிலைச்சி இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் வெளியே வரும்போதே பாக்குறோம் இன்னைக்கும் வந்து கூட்டம் மலை மோதிக்கிட்டு தான் இருக்காங்க அவரை பாக்குறதுக்காக சோ கேப்டன் அவர்கள் மறைஞ்சிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் கோட் திரைப்படத்துல அவர் மீண்டும் வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த உணர்வுகள் உங்களுக்கு வேணா அவர் மறைஞ்சிருக்கலாம் எங்க எங்களை பொறுத்தவரையும் எங்களுடைய தேமுதிகவுடைய தொண்டர் நெஞ்சில என்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாரு அவர் மறைந்தாலும் அவர் செய்கின்ற தர்மம் காரியமும் இன்றைக்கி தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்த்துன்னு சொல்கிறீங்க செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க இப்போ வந்து சில சமாதிகள்லாம் போகும்போது அவங்க பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கோ கலைஞருக்கோ அண்ணாக்கோ ஜெயலலிதாக்கு போகும்போது ஒரு சமாதியாக பார்ப்பாங்க ஆனால் இங்கே வரும்போது இது ஒரு ஆலயமாக பார்த்து ஒரு கோவிலாக பார்க்குறான் இன்றைக்கி ஒரு சாமி தரிசனம் பார்க்கணுன்ற ஒரு கோயிலாக தான் இன்றைக்கி எல்லா மக்களும் வந்து பார்க்குறாங்க சரி அவர் வருகின்றவர்களுக்கு நாங்கள் தினந்தோறும் அவளுக்கு அன்னதானம் வழங்கணும் என்று நான் வழங்கி கொண்டிருக்கிறோம் அது கேப்டனுடைய அது தான தர்மம் அதை தொடர்ந்து நாங்களும் இப்போ செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம் இப்போது கோட் திரைப்படத்தில் வருகிறாங்கிற போது எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஏன்னா அவர் மறைந்த பிறகு முதல் முதல் அடிக்கிற படம் எங்கள் தேமுதிக தொண்டர்கள் எல்லாரும் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கும் ஸோ திரைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னாங்களா இப்படி கேப்டன் வர போகிறாரு குடும்பத்தார் குடும்பத்தா இருக்கிட்ட கேப்டனுடைய குடும்பத்தார்கிட்ட இல்லை இது வந்து மு முறையாக வந்து வெங்கட் பிரபு சாரும் விஜய் சாரும்

படத்தில் போய் பார்த்தா தானே அது என்ன காட்சி என்ன பண்ணியிருக்கான்னு தெரியணும் நாங்களும் எங்களுக்கும் ஒரு மனசில் ஒரு ஆர்வம் இருக்கும் கேப்டன் எப்படி இருப்பாரு எப்படி வருவார் எந்த உடையில் வருவார் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல அதனால வந்து அது காட்சியை பற்றி தான் எங்ககிட்ட சொல்லலாம் ஓகே ஆரம்பத்திலேருந்தே விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு அது திரைப்படமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டே வந்துட்டு இருக்கு அது உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க ஆரம்பத்தில் விஜய் கேப்டன் அப்படி கிடையாது கேப்டனும் அவருடைய அப்பா சந்திரசேகர் ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து இன்றைக்கி கலைத்துறையிலேயே வந்து அதிகமாக படம் எடுத்தது எஸ் எஸ்ஏஸ் இயக்குநர் இயக்குனர் அதுதான் அவர் அவருடைய இயக்குனர் கேப்டன் எப்போ போனால் என்னுடைய இயக்குனர் என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லுவார் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு ஒரு நிர்பந்தம் மகனை வந்து நடிக்க வைக்கும்போது மகனுக்கு சரியான வாய்ப்பு வரல படம் சக்ஸஸ் ஆகலை வாய்ப்பு வரல சக்ஸஸ் ஆகலை வாய்ப்பு வரல அதுக்கு கேப்டனுடைய அணுகி நீங்கள் ஒரு படம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொன்னார் அது நீங்கள் எல்லா சேனல்லையும் பார்த்துருப்போம் அவரையே சொல்லார் கண்டிப்பாக நான் வந்து கேப்டன் பா பண்ணித்தரேன்னு சொல்லி தான் அப்படி பண்ண படம் தான் பாண்டி அந்த படம் மிக பிரமாண்டமான வெற்றி அடைஞ்சது அதன் பிறகு எப்படின்னா கேப்டன் பார்த்தீங்கன்னா ஏ சென்ற விட பிஎன்சியில் எல்லோருக்கும் தெரியும் ஸோ கேப்டனுடைய படமே வெற்றி அடைந்தது எதுக்கு காரணம்னா பிஎன்சி தான் ஸோ அந்த பாண்டி படம் வந்ததால் மக்களுக்கு விஜய் சாரையும் பிஎன்சி என்று தெரிஞ்சது அளவுக்கு உருவான படம் தான் செந்துரப்பாண்டி ஓகே இன்னைக்கு அரசியல் பாதை அப்படின்னும் போதும் விஜய் அவர்கள் விஜய விஜயகாந்த் மாதிரியான ஒரு பாணியை எடுக்கிறாரு அரசியல் களத்தில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அரசியல் களத்துல வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்ப எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அதன் பிறகு வந்து எல்லா நடிகரும் வந்தார் டி ராஜன் வந்தாங்க பாக்யராஜ் வந்தாங்க அவங்களாம் வந்து நிலைச்சி நிற்க முடியல ஆனால் கேப்டன் அப்படி கிடையாது கட்சி ஆரம்பிக்கணும்ல அவர் ஒரு மன்றத்தையே வந்து ஒரு கட்சியாக தான் நடத்திட்டு வந்தார் அவர் வந்து என்றைக்குமே கரெக்டாக ஒரு முறையாக ஒரு தேதி இருக்கணும் நிர்வாகினா அந்த நிர்வாகி கட்டுக்கோப்பாக இருக்கணும் அது தலைவராக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் போகலாம் ஸோ ஒரு மன்றத்தை அமைப்பேற்றிருந்தார் அதே போல் மன்றத்தில் வந்து அணிகள் போட்டுருந்தார் அப்போ இருக்கிற இளைஞர் அணி மகளிர் அணி தொழிற்சங்கம் வழக்கறிஞர் அணி அப்படி நிறைய அணிகளை போட்டு ஒரு கட்சியாகவே செயல்பட்டு வந்து அது ரெண்டாயிரத்தில் வந்து நாங்கள்லாம் வந்து அணுகி கேட்டதால் கொடி கொடுத்தாரு அது அப்புறமா ரெண்டாயிரத்தி அஞ்சில் எல்லாரும் ஒத்துமட்ட தொண்டருடைய விருப்பத்தின்படி தான் கட்சி ஆரம்பித்தார் அவருக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கின்ற ஒரு எண்ணமும் இருந்துது காரணம் என்னன்னா அன்றைக்கி இருந்த ஆட்சியாளர்கள் வந்து ஒரு சரியான முறையில் ஒரு மக்களுக்கு நல்ல பாதையில் எடுத்துரும் போல் ஒரு முன்னேற்ற பாதையில் எடுத்துரும் போல என்ற வருத்தம் அவர்கிட்ட இருந்தது அதனாலதான் இந்த கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு இல்லை திரைப்படத்துலையும் சரி மக்களோட மக்களாக ரொம்ப அந்யோன்யமா இருந்த ஒரு நபர் உடம்பு சரியில்லாத இருந்த போதும் கூட அவர் ஏதோ ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்காருன்ற ஒரு திருப்தி இருந்திருக்கும் இன்னைக்கு அவர் இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படியே அவரே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் கூடிய பக்கத்துலேருந்து ஒரு நாற்பத்தி மூணு வருஷமாக நான் இருந்துக்கிறேன் அப்போதெல்லாம் மன்றமாக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்திகம்ம வந்து ராஜாபகத்தூரில் போவேன் அவர் பார்ப்போம் அவர் வந்து அந்த ஏழைகளுக்கு வர மண்ணெல்லாம் வாங்கி பார்த்து அன்னைக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு ஒரு இட்லி கடை பாத்திர கடை பூ கடை அந்த மாதிரிலாம் வச்சு கொடுப்பாரு அதன் பிறகு ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் புகைப்படத்தை எடுக்க அனுமதி கொடுப்பாரு ஒரு ரெண்டு மணி வரலாம் இருப்பார் அப்புறம் நாங்கள் கேட்ட கூட பார்த்து பார்த்து அந்த தர்மத்தை பார்த்துருக்குறோம் அதன் பிறகு கட்சிய ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு ஆண்டு விழாலையும் ஒவ்வொரு விதமாக முதல்ல இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதிக்கு அஞ்சு அஞ்சு தாய்மிஷின் அப்புறம் பெண்கள் நாட்டு கண்கள் திட்டங்கள் பெண்களில் ஐநூறு பெண் குழந்தையை தேர்ந்தெடுத்து பத்தாயிரரூபா போட்டிருக்காங்க இப்போ கரெக்டாக பதினெட்டு வருஷம் முடிஞ்சிருக்கு இப்போ அந்த எல்ஐசிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க யார் யார் தேவை அந்த பழனி அடிச்சாலும் அந்த மகள்லாம் பார்க்கணும் ஏன்னா பதினெட்டு வயசு ஆகிப்போச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோன்னா அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு அதை பணம் உதவும் ஸோ அதே மாதிரி இலவச வீடுமுறை பட்டா முதியோர் இல்லத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் இப்படி ஒவ்வொரு திட்டத்தெல்லாம் க கண்கூடாக நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் மறைந்துட்ட பிறகு தான் இப்போ ஒவ்வொரு த தயாரிப்பாளர்கள் இருக்காங்க சங்க நடிகர்கள் இருக்காங்க சக நடிகை இருக்காங்களா அவங்களாம் இப்போ என்னென்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லும் தான் எங்களுக்கே ஒரு வியப்பாக இருக்குது ஓ நமக்கு தெரியாமல் இவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்களே அதனால் தான் இன்றைக்கி எல்லா மீடியாலேயும் பார்த்தாலும் எல்லா யூடியூப்லையும் பார்த்தாலும் கேப்டன் பற்றி பேசாத மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டேன் அது நடிகராக இருந்தாலும் சரி ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அரசியல்ல கூட அரசியல்வாதி கூட அது அரசியலா பார்க்கும்போது அவர் தனிப்பட்ட முறையில் ஏன்னு நினைப்பாங்க ஆனால் அவர் மனிதனா பார்க்கும்போது போது எல்லாருமே அவர் ஏற்றுக்கொள்வார் ஏன்னா அது எல்லாரிடத்திலும் ஒரு நண்பராக ஒரு சகோதரனாக பழகக்கூடியவர் தான் கேப்டன் அவர் அதை தான் கேட்ட ஒருத்தருடைய இருப்பு நம்ம கூட இத்தனை ஆண்டுகளாக இருந்துடுச்சு அந்த இருத்தல் இன்னைக்கு இல்லை அப்படின்னு போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை மிஸ் பண்றீங்கன்னு கேக்குறத சொல்லுங்க அதான் எங்களால் வந்து இந்த ஜீரணிக்க முடியல இந்த மாதம் பிறந்தாலும் கூட நம்ம கொண்டாடணும் ஆனால் அவர் இருந்த பிறந்தநாளும் வேறு இல்லாத பிறந்தநாள் வேறு அவர் இருக்கிற ஒரு பிறந்தநாள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு திருவிழாவாக இருந்து நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அவர் காலையில் எட்டு மணிலாம் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்வார் எல்லோரும் திரைப்படத்துறையில் இருக்கிற முக்கியமான நடிகர் வருவாங்க கட்சி நிர்வாகி வருவாங்க மாட்டோம் அப்படி பார்க்கும் போது அந்த ஒரு சந்தோஷம் ஆனால் இப்போ இல்லாத போது எங்களுக்கு சந்தோஷம் இல்லை ஆனால் அந்த பிறந்தநாளை கொண்டாடணும் அதை ஏழை மக்களுக்கு உதவுன்றது வழங்கமாக அன்றைக்கி ஒரு தொடர்ந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு நான் அன்னதானம் வழங்கணும் ஆனால் அவர் இல்லைன்ற மன வருத்தம் எங்க என்னோட இறுக்கு படல ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் மன வருத்தம் இருக்குது ஏக்க இருக்குது படம் பார்க்கும்போது லைக் இவ்வளோ நாள் இல்லாத ஒரு நபரை படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அது அழுக வருமா எப்படி எப்படி இருக்கும் அந்த அது வந்து அழுக வரன்றதுல சினிமாவில் பார்க்கும்போதுலாம் எங்களுக்குலாம் இது ஒரு சந்தோஷமா நாங்கள் ரசிகராக இருந்து பூ தூவி பட்டாசு வெடித்து பேனர் வச்சு நாங்கள் சந்தோஷமாக தான் படத்தில் பார்த்துக்கலாம் ஆனால் முதல் முதல் இப்போ வர்றது படம் வந்து அவர் மறைவிக்கு பிறகு வருது கண்டிப்பாக வரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பாக எல்லா தொண்டர்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் ஏன்னா நான் குடியேறது எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சில நேரத்தில் இரவில் வந்து அப்படி உக்காந்து பார்க்கும்போது ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த சாங்கும் கேட்கும்போது எனக்கு என்ன அறியாமல் கடலோட தண்ணி வரும் ஏன்னா நான் அப்படி இருந்து அவர் கூட வாழ்ந்து பார்த்து அவர் இல்லைன்ற போது எங்களுக்கு கண்டிப்பாக மனவருத்தமும் இயக்கமும் சார் ஏன்னா இடையில் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிறது சார்கிட்ட இல்லவே இல்லைல்ல விஜயகாந்த் சார்கிட்ட ஸோ இப்போ திரும்பவும் அந்த ஒரு பிரசன்ஸ் அவருடைய மறைவுக்கு மறைவுக்கு பிறகு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிட்ட பிறகு ஒரு மூணு படம் நாலு படம் பண்ணாரு தர்மபுரி பண்ணாரு அரசாங்கம் பண்ணாரு விருதுகிரி பண்ணாரு வெங்கலாசன் பண்ணாரு ஸோ விஜய் இந்த அரசியல் வகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியல்ன்றது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அவர் வராரு பார்ப்போம் முதல் தேர்தலில் போட்டிக்கிட்டு அவர் என்ன வாக்கு வருகிறாரு எத்தனை தொகையை வெற்றி பெறுகிறாருந்து பொறுத்து வந்து பார்ப்போம் அதுக்கு தான் வந்து பிளெஸ்ஸிங் வாங்கி அந்நியாராக ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஏன்னா விஜயுடைய கொடி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோ ரெட்டு எல்லோ அப்படி அந்த விஷயம் உங்களுடைய வந்து இருக்கு ரசிகர் மன்றத்துல இருந்து கட்சி ஆரம்பிச்சதுலயா இருக்கட்டும் இல்ல கொடியினுடைய கலர் அந்த சிம்பிளா இருக்கட்டும் இது எல்லாமே எப்படி புரிஞ்சுக்கலாம் சிவப்பு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிங்க எல்லாமே வச்சிருக்காங்க ஆனா இந்த சிவப்பு இருக்கு எங்க கொடியில ஒரு சிவப்பு கலர் வர திமுக அதிமுக மதிமுக இந்த கட்ச கொடியெல்லாம் கலர் வேறு ஆனால் பட் இவர் வச்சிருக்கிற ரெட்டு வந்து அந்த கூங்கும ரெட்டாக இருக்குது வேற ரெட்டு தான் இருக்கிற எல்லோ சொல்லுங்களேன் அது நாங்கள் வச்சுக்கிற கூட சொல்லலாம் தப்பு கிடையாது இது வந்து எல்லாரும் பயன்படுத்துக்கிட்டு உரிமை இருக்குது ஏன்னா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற ஒரு ஜனநாயக உரிமையோ அதே போல் கொடியை பயன்படுத்துகிற உரிமை வந்து கலரை வந்து உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் தப்பு கிடையாது ஆனா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிறத்துக்கு ஒரு விளக்கம் வச்சிருப்பாங்களே இப்ப கம்யூனிசம்ல ஏன் ரெட் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து உழைப்பாளர்களை தொடர்ந்து வச்சிருக்காங்க லேபர்ஸ்காக சோ இப்ப உங்க கட்சியில இருக்க அந்த எல்லோவும் ரெட்டும் என்ன சொல்லுது அங்க வந்து அதான் எங்களுடைய குருதி ரத்தம் இந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ரத்தத்தை பாய்ச்சணும்ன்றதுதான் இந்த மஞ்சள்ன்றது பெண்களுக்கு பூசுரா மங்களகரமான செய்தி ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசம் அந்த மஞ்சளை கொடுத்தோம் கருப்புன்றது ஒரு திராவிட கலரு

கொடியில் பயன்படுத்துறா கொடியில் பயன்படுத்தக்கூடாதுன்ற உரிமை யாருக்கும் கிடையாது ஏன் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ இங்கே வந்து திமுகவுடைய சின்னம் வந்து உதயசூரியன் மகாராஷ்டிராவில் ஒரு கட்சி வச்சுருக்காங்க என்ன பண்ண முடியும்ப்பா இவங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் போட்டியிட்டால் தான் அந்த சின்னத்தில் போட்டியிடக்கூடாது இவங்க தமிழ்நாடு வரல தான் போட்டியிருக்காங்க உதயசோர் வச்சு இங்கே தான் இருக்குது ஸோ அங்கே மகாராஷ்டிராவில் ஒரு கட்சி உதயச்சர் சின்ன அதனால் வந்து யாரும் யாரும் போட்டியிடுவேன் போட போடாதுன்ற உரிமை யாருக்கும் கிடையாது கண்டிப்பாக இதெல்லாம் சும்மா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பேச்சு அடிப்படும் அதன் பிறகு எல்லாமே கொஞ்சமாக மறைஞ்சிடும் ஓகே அண்ட் விஜயவர்களை வரைக்கும் அந்த கொடி அறிவிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்த்துட்டு போயிருக்காரு ஸோ அந்த ஒரு தருணம் எப்படி இருந்துச்சு நீங்கள் இருந்தீங்களா அன்னைக்கு கூட இல்லை நான் கூட இல்லை ஓகே நான் வெளியூர்லருந்தேன் அவரு கேப்டன் மறைஞ்ச பிறகு கூட அவர் உடனே தனியாகலாம் கூட்டத்தோடு கூட்டமாக வந்தாரு எங்களுக்கே ஆச்சரியம் எப்படி வந்தாரு எப்படி போனாருன்னு பார்க்கல ஏன்னா அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு தந்தை சாணமாக ஒரு அண்ணன் சாணமாக அவர் என்றைக்குமே மரியாதை இருக்கு கேப்டன் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாரு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து முதல்ல வந்து இந்த படத்துக்குரிய அனுமதி கொடுத்ததுக்கும் நன்றி சொல்றதுக்கும் படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு ஒரு சொல்றதுக்கும் பிறகு கட்சி என்ன ஆரம்பிக்க போற விவசாயத்தையும் அன்னிக்கிட்ட சொல்லிட்டு ஒரு பிளஸ் தான் வீட்டுக்கு வந்தது ஆமா அதே வந்து அன்னியை வந்து அதெல்லாம் பத்திரிகையிலேயே சொல்லிட்டாங்க அவர் கட்சி ஆரம்பிக்க போற இன்னும் ரெண்டு நாள் கொடி வெளியிட போறேன்னு

ஆனால் அது கேப்டன் அவர்கள் வாலன்ட்ரியாக அவர் ஃபோன் போட்டு இதை நீ நீங்கள் பயப்படக்கூடாது ஒரு படம் தானே ஏன் பயப்படுற அடுத்த படம் சக்ஸஸ் ஆகும் இது போல் தான் இவர் நடிகர் விஷால்து ஒரு முறை அது மாதிரி படம் இதை வாய்ப்பு நான் ஃபோன் நம்ம போடுறேன் அவர் ஃபோன் இல்லை அவர் அமெரிக்கா போய்ட்டா இருக்கேன் அப்புறம் ஒரு வாரம் கழித்து வந்து அவங்க பிஏ சொல்லி ஃபோன் பண்ணி கொடுத்து அப்போது கேப்டன் பிரச்சாரத்தில் இருந்தார் அவர் கூப்பிட்டு சொன்னார் இதெல்லாம் பயப்படாத ஒரு படமும் ரெண்டு படமும் ஃபெயில் ஆகும் எல்லாமே சக்ஸஸ் இருக்குப்பா நீ தொடர்ந்து பண்ணு ஏதாவது ஒரு முயற்சி செய் மெட்டீரியல் அதுமாரி விஜய் சார் வந்து இருக்கும்போது பார்க்கலான்னு யாரும் சொல்ல முடியாது ஏற்கனவே வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காரு ஓகே கொடுத்துருக்காரு ஒரு நல்ல விஷயம்னா வருவார் இல்லைன்னா கைபேசியில் வந்து அடிக்கடி அடி பேசிக்குவாங்க அது விஜய் சார் சாராக இருந்தாலும் சரி சந்திரசேகர் சார ரொம்ப அடிக்கடி பேசிக்குவோம் அதே போல் நெப்போலியன் சார் பிரபு சார் சத்யராஜ் சார் எல்லாருக்கிட்டையும் வந்து கேப்டனோட தொடர்பு சொல்வார் அப்படி அவங்க தொடர்பு கொண்டாலும் உடனே பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தான் கேப்டன் எல்லோருடைய நட்பா பழகக்கூடியவர் சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் தர அவர் யாரும் பார்க்க முடியாது ஏன்னா எல்லா நடிகருக்கும் யூகோ இருக்கும் நீ பெறுகிறான் நான் பெறுகிறோம் அப்படி இருக்கும் ஆனால் த தலைவர் மட்டும்தான் தான் யாருக்கிட்டே யூகோ பார்க்காம எல்லோரும் பேசுவார் அதனால தான் அந்த நடிகர் சங்க கடன் அடிக்கிறதுக்கு மலேசியாவில் எல்லோரும் கூட்டின் போய் ஒரு சக்ஸஸ் ஃபங்க்ஷனாக பண்ண முடிச்சு விஜயகாந்த் சார் உங்ககிட்ட விஜயை பற்றி பேசியிருக்காரு பேசுவார் என்ன சார் பையன் தம்பி நல்லா பண்ணுறாம்பா அப்படி பண்ணுறான் இந்த படம் நல்லா தான் பண்ணியிருக்கிறான் இந்த படத்தில் டான்ஸ் ஆடிருக்கிறான் ஒரு ஃபைட்டு வந்து பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சொல்வார் அதெல்லாம் வந்து கேப்டன் வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு எல்லா படத்தையும் பார்ப்பார் பார்க்காமலாம் இருக்க மாட்டார் ஃப்ரீயாக இருந்தால் பார்ப்பார் பார்த்துட்டு அது நிறைய சொல்லுவார் குறைய இருந்தாலும் குறைய சொல்லுவார் அது வந்து அவங்ககிட்ட தான் ஃபோன் சொல்லுவாங்க நாங்கள் எப்போமா எனக்கு மட்டும் தெரியாது ஆனால் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இந்த விதத்தில் இது தப்பாக இருக்க இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஓகே அதெல்லாம் அந்த விஷயத்தில் எல்லாருடையும் பேசுவார் ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட அரசியல் வருகையை பார்த்து என்னென்ன விஷயம் விஜய் அவர்களுக்கு அட்வைஸா கொடுத்திருப்பார் என்ன அது வந்து தனிப்பட்ட முறையில் அவர் பேசலாம் பேசாம இருக்க மாட்டார் கண்டிப்பா வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவார் நாங்க வந்து கொஞ்சம் நெறிமுறைகள்லாம் கொஞ்சம் விட்டுட்டோம் சோ அதை விட சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா நாங்க ஸ்டார்டிங்கிலேயே வந்து அது ரெண்டாயிரத்தி ஆறுலேயே ஒரு முடி மூடிச்சா நம்ம எல்லாமே ஒரு சில விஷயம் செஞ்சுருந்தோன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ஆறில் நம்ம வெற்றி பெற்றிருப்போம் நாங்கள் ஒரு புது நுணுக்கம் அது தெரியல அதனால தான் கொஞ்சம் சதவீதம் மட்டும் வாங்க முடிச்சு ஆனா விஜயகாந்த் அவர்களும் ஒரு உச்ச நட்சத்திரமா தான் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரு விஜயவர்களும் அதே பாதையை தான் எடுத்திருக்காரு அந்த முடிவு சரியான முடிவு நல்ல விஷயங்கள் கிடையாது இருக்கேன் அது வேண்டாம்னு விட்டுட்டு நான் மக்கள் சேவை வரணும்லாம் கிடையாது அவங்களுக்கு ஒரு ஒரு எண்ணமும் இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் மேல ஒரு இது இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இந்த கெஞ்சாவது அதிகமா இருக்கு டாஸ்மாக அதிகமா இருக்கு இதில் வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப சீரையடைகிறாங்க ஸோ அதுக்கு எதாவது ஒரு நோக்கம் நம்ம போயிடுச்சு நம்ம பண்ணலாம் இதை வந்து இல்லாமல் பண்ணலான்ற ஒரு எண்ணம் கூட வரலாம் இல்லையா இன்றைக்கி ஏ ம அடித்தடை மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க ஒரு வளர்ச்சியே காணோம் பணக்காரன் தான் பணக்காரன் எல்லாரும் தான் சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் செய்ய முடியுமான்ற விதத்தில் கூட அவங்க யோசனை பண்ணலாம் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்லலாம் ஸோ அதன் அடிப்படையில் கூட அரசியல் இயக்கத்த ஆரம்பிக்கலாம் அவர் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிக்க படத்தில் சம்பாரிச்சுன்னு போயின்னே இருக்கலாம் இன்றைக்கி நம்பர் ஒன் ஹீரோவாக இருக்கார் அவர் பணத்தை பார்க்கணும்ல ஏதோ ஒரு சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் ஓகே இன்னொரு விமர்சனமும் நான் கேட்கணும்னு விஜயகாந்த் அவர்கள் தான் விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தாரு விஜயகாந்த் இல்லாட்டி விஜய் இன்னைக்கு ஒரு நட்சத்திரமா வந்திருக்க வாய்ப்பு கிடையாது அந்த நேரத்துல அவர் கொடுத்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதே மாதிரி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு உச்ச இருக்காரு விஜயகாந்தோடைய மகனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத கொடுக்கணும் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல விஜய் இருந்து வழிகாட்டணும் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுல விமர்சனம் அது இருக்கலாம் இல்ல சினிமால இருக்கலாம் எல்லாமே கிடையாது அதுக்குன்னு ஒரு நல்ல கதை வரணும் சும்மா எடுத்தேன்னு கருத்துனா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பூஜை போடுவோம் அப்புறம் வந்து கதையை ரெடி பண்ணுவோம் சார் விஜய் சார் கேப்டன் சார் என்ன பண்ணலாம் பண்ணிட்டு பண்ணலாம் இப்போல்லாம் வந்து தெளிவாக உக்காந்து பட்ஜெட் போடணும் ஏன்னா பட்ஜெட்லாம் இப்போலாம் சின்ன சின்ன பட்ஜெட்லாம் படமே கிடையாது போட மாடு ஹெவி பட்ஜெட்டு அதுக்கேற்ற புடிசு கிடைக்கணும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் விஜயும் சண்முடியும் நடிக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக வரும் வருமா வரும் அதுக்கான பிளான் எதாவது போயிருக்கா பிளான் பற்றி நாங்கள் சொல்ல முடியாது வரும் என்ற நம்பிக்கை சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போதே ஒரு இல்ல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் அது விஜயத்தை சொல்லி நான் இப்போ விஷாலு கூட இப்போ எனக்கு ஒரு போன மாசம் ஒரு எந்த படம் ஒரு படம் இப்போ எடுக்கிறாரு பார்ட் டூ தம்பி தம்பி அந்த இவர் நடிச்சாரு சித்தாத்த அவர் பிரச்சனை நடிச்சு அவர் கேரக்டருக்கு கேட்கலான்னு பார்த்தாரு அவர் தம்பி நான் அந்த தாடி எடுக்கணும்னு சொன்னாரு தம்பி தாடி எடுக்கணும் ஏன்னா செகண்ட் ஒரு படம் இப்போ பூஜா போட்டு இப்ப தேனியில் ஷூட்டிங் நடந்தது அந்த இது எடுக்க முடியாது தாடி எடுக்க முடியாது அதனால் தாடி எடுக்க முடியாது வர அடுத்த படம் சொல்லி சொல்லிவிட்டோம் ஸோ அதுமாரி கேப்டனுக்கு பண்ணி தரணும்னு சொல்லிட்டு விஷால் சாரும் லாரன்ஸ் சாரும் விஜய் சாரும் இருக்காங்க கண்டிப்பாக எதிர்காலத்தில் பண்ணுவாங்க சூர்யா சாரோட பண்ணலாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு எப்போ நேரம் காலம் வருமோ கண்டிப்பாக பண்ணுவோம்